தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வழியாக இருக்குது. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ரேஷன் கார்டில் இதை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் குடும்ப நபர்களின் பெயர் ஒன்றன் ஒன்றாக நீக்கப்படும் என்ற முக்கிய அறிவிப்பு வழியாக இருக்குது. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டை வைத்து இருப்பவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் செய்யப்படும் பல்வேறு மாற்றங்கள் தேசிய அளவில் பல மாநிலங்களில் கவனம் பெற தொடங்கியுள்ளன. பிற மாநில அரசுகளும் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் கொண்டு வரப்படும் திட்டங்களை பின்பற்ற தொடங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அட்டை ரீதியாக வழங்கப்பட்டது. அட்டையை பொறுத்து பொருட்கள் வழங்கப்படும் விதமும் அளவும் மாறி வருகின்றது. ரேஷன் பொருட்களில் சுகாதாரம், எடை ஆகியவற்றை உறுதிப்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. உணவுப் பொருட்கள் சுத்தமாக கிடைக்க வேண்டும், எடையில் ஏமாற்றம் செய்யக்கூடாது என்பதால் பொருட்களை நியாய விலை கடைகளில் பாக்கெட்டுகள் மூலமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கடைகளில் பல விஷயங்கள் புதுமையாகிவிட்டன. சமீபத்தில் ரேஷன் கடைகளிலும் இதே போல ஆன்லைன் கட்டணம் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதாவது பணமாக செலுத்தாமல் யூபிஐ மூலம் செலுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் சுமார் 2.2 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கிறது. இதன் மூலம் சுமார் 7 கோடி பேர் பயனடைகிறார்கள். எல்லோருக்கும் இந்த புதிய வசதி கொண்டு வரப்படும். அரசின் குறிப்பிட்ட துறைகளில் உள்ள கஜானாவிற்கு நேரடியாக பணம் செல்ல இந்த புதிய முறை அமலுக்கு வருகிறது. ரேஷன் கடைகள் மூலம் பொருட்கள் மானிய விலையில் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த 3 மாதங்களில் இந்த மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். இன்னொரு பக்கம், ரேஷன் கார்டில் உள்ளவர்களின் பெயர்களுக்கு ஆதார் கார்டு விவரங்களை கொடுக்க வேண்டும் என்ற விதியும் உள்ளது. ஆதார் கார்டு இப்போது இந்தியாவில் அடிப்படை அடையாள அட்டையாக மாறிவிட்டது. இந்தியாவில் மிக முக்கியமான அடையாள அட்டையாக இந்த ஆதார் அட்டை திகழ்ந்து வருகிறது. பல துறைகளில் சேவைகளை பெற ஆதார் கார்டு அவசியம் ஆகிவிட்டது. பல துறைகளில் ஆதார் கார்டுகளை இணைக்க வேண்டியதும் அவசியமாகிவிட்டது. இந்த நிலையில் 5 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு ஆதார் இருக்காது. அதனால் அவர்கள் பெயர்களை ரேஷனில் சேர்க்க ஆதார் அட்டைக்கு பதிலாக பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்படும். ஆதார் 5 வயதுக்கு பின் கொடுக்கப்பட்டதும் அதன் விவரங்களை கொடுத்து ரேஷன் அட்டையை புதுப்பிக்க வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 வயதுக்கு வந்து குறைவான குழந்தைகள் வந்துட்டு ஆதார் கார்டு வந்து இருக்காது. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிறந்த டாக்குமெண்ட் அது வச்சு தான் வந்துட்டு ரேஷன் கார்டில் வந்துட்டு அந்த குழந்தைங்களை வந்து இணைச்சிருப்போம். 5 வயதாயும் வந்துட்டு நீங்கள் ஆதார் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களோட வந்துட்டு பெயர் வந்துட்டு ரேஷன் அட்டையிலேருந்து நீக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ரேஷன் கார்ட்லேயும் வந்துட்டு அதுக்கான சலுகைகளும் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் இணைக்காமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு இணைச்சுமாறு கேட்டுக்கொள்ளவும் படுகிறது. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.